எனக்கு வந்து கூல் சுரேஷ்னு ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, நீங்க கமெண்ட்ல என்ன போடுறீங்க? இப்படி எல்லாம் கலைச்சு பேசக்கூடிய கூல் சுரேஷ் தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படி பிக் பாஸ் சீசன் ஒன்ல பரணி தப்பிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் பிக் பாஸே அவர்கிட்ட பேசி வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கூல் சுரேஷும் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். எப்பொழுதுமே கூல் சுரேஷ் காலையில எந்திரிச்சிருவார். இன்னைக்கும் காலையில எந்திரிச்சு காமன் சோவர்கிட்ட சேர் போட்டு மேலே ஏற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதை ஃபஸ்ட்டு மணி தான் பார்த்துருக்கிறார். பிக் பாஸும் கூல் சுரேஷ் தப்பிக்க முயற்சி பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் கூல் சுரேஷை கன்ஃபஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு பேசியிருக்கிறார். பிக் பாஸ் கூல் சுரேஷ் கிட்ட நீங்கள் எதுக்காக இப்படி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டதுக்கு கூல் சுரேஷ், எனக்கு 2-3 வாரமாகவே என்னோடய ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் தப்பிக்க முயற்சி பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கிறார். நம்ம சென்னை ஃப்ளட்டை பற்றி பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு முன்னாடி பேசும்போது மக்கள் மழையால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு தண்ணி பால் இல்லாமல் ரொம்பவே அவதிப்படுறதாகவும் சொல்லியிருந்தார். அதுலேருந்து தான் கூல் சுரேஷ் தன்னோட ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும், மழை பெஞ்சிட்டு இருந்த சமயத்தில் என்னோட ஃபேமிலிக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருந்தார். காலையில் 4 மணிக்கு கூல் சுரேஷ் கேமரா முன்னாடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃபேமிலி ஞாபகமாகவே இருக்குது, கடந்த வாரம் சென்னையில் அதிகமான மழை பெஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன், அதுலேருந்தே என்னோட ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நான் இங்கேருந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு வெளியில் வந்துடலான்னு தோணுது, காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தார். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆனால் கூல் சுரேஷ் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பிக் பாஸும் கமலும் சேர்ந்து கூல் சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே கண்டினியூ பண்ண வைக்க போகிறாங்களா இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்களாங்கிறது இந்த வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும்.